ஹாய் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு குபேரன் செல்வத்தோட அதிபதியான கதையை பார்க்க போகிறோம். குலஸ்திய பிரஜாபதியின் மகன் விஸ்வரவஸ், அவருக்கு ரொம்ப நாளாக குழந்தையே இல்லைங்க, ரொம்ப வருஷமா அவருக்கு. அதுக்கப்புறம் பிரம்மாவோட அருள்னால 4 குழந்தைகள் பிறந்தாங்க. அதில் ஒருத்தர் பேர் ராவணன், இன்னொருத்தர் குபேரன். அசுரரானாலும் குபேரனுக்கு இருந்த நல்ல குணத்தை பார்த்துட்டு தேவர்கள் அவரை தம்மோட ஒருத்தராக ஆக்கிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கடலில் வந்து வசிக்க மாறும், அனைத்து நதிகளும் நீர்நிலைகளும் அவரை வணங்கி வழிபடும் எனவும் கூற அவரும் அங்கு சென்றார். ஆகவே அந்த கடலுக்குள் இருந்த செல்வத்தினால் அவர் பல செல்வங்களை பெற்றார். ஆனால் நதிகளும் கடலும் மட்டுமே அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டன. ஆகவே அதை மாற்றி அனைவரும் தம்மை வணங்க வேண்டும் என விரும்பிய குபேரன் சுமார் 10,000 வருடங்கள் கடலுக்குள் தன் தலையை மட்டும் முழுக வைத்து கொண்டு தலைகளாக நின்று கொண்டு பிரம்மாவை வேண்டி தவம் செய்தார். அத்தனை கடுமையான தவம் செய்தும் பிரம்மா அவருக்கு அருள் புரியவில்லை. ஆனால் ஒற்றை காலில் நின்று கொண்டு பல நூற்றாண்டுகள் தவம் இருக்க அவருடைய கடுமையான தவத்தை பார்த்து பிரம்மா அவங்க முன்னாடி தோன்றி ஒரு என்ன வர வேணும்னு கேட்குறாங்க. அதுக்கு குபேரன் சொல்கிறாரு, நான் செல்வத்துக்கு அதிபதியாக ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை கேட்டு பிரம்மாவும் அனைத்து லோகங்களிலும் உள்ள அனைத்து செல்வங்களையும் கண்காணித்து அதை கேட்பவர்களுக்கு வழங்கும் அதிபதியாக நீ இருப்பா என அருள் புரிந்தார். எவருக்கு செல்வம் தேவையோ அவர்கள் அவரை வழிபட வேண்டும் என நியதியை வைத்தார். அது முதல் குபேரன் செல்வங்களோட அதிபதியா ஆனார். அவர் ஒருமுறை சிவனின் மடியில் அமர்ந்து இருந்த பார்வதியின் அழகை கண்டு பொறாமை கொண்டார். அதனால் கோபமுற்ற பார்வதி அவருடைய ஒரு கண்ணை குருடாக்கினார். ஆனால் அவர் தவறை உணர்ந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டதினால் மீண்டும் கண் பார்வை தந்ததாலும் அவருடைய கண்கள் எப்போதும் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் எனவும் அது அவர் செய்த தவறை அவருக்கு சுற்றிக்கொண்டே இருக்கும் எனும் வகையில் அமைந்திருக்கும் என்றார். ஆகவே குபேரனுடைய கண்கள் மஞ்சள் நிறத்தில் இருப்பதாக கூறுவார்கள். இது போல் நிறையா ஸ்டோரிஸை கேட்கணுன்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.